ஐஸ்வர்யா மேடத்தை பற்றி சொல்லணும். பொதுவாக வந்து இன் த சேயிங்ஸ் ஆஃப் இஃப் ஐ வாண்ட் டு கோட் த வேர்ட்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா, தப்சி இட்ஸ் ஃபார் யூ பிகாஸ் ஐ எம் டாக்கிங் இன் இங்கிலீஷ், இல்லாட்டி நான் தமிழ்லேயே சொல்லிடுவேன் அதை, பிகாஸ் நீங்கள் அவ்வளோ நேரம் இங்கிலீஷ் பேசிட்டு போயிருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல. பட் இப்போ நான் சொல்கிறேன், இன் த வேர்ட்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா ஹீ சேஸ், இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் நியூ, இஃப் இட்ஸ் அ நியூ எஃபர்ட், யூ ஹாவ் டு பாஸ் த்ரூ த்ரீ ஸ்டேஜஸ் எவ்ரி ஒன் வாண்ட் டு டூ சம்திங் நியூ ஹாவ் டு பாஸ் த்ரூ கிராஸ் த்ரூ கிராஸ் அக்ராஸ் த்ரீ ஸ்டேஜஸ். ஃபஸ்ட் opposition, second ridicule, and the third acceptance. முதலில் இந்த உலகம் உன்னை எதிர்க்கும், புதிய முயற்சிகளில் நீ ஈடுபடும் பொழுது முதலில் இந்த உலகம் உன்னை எதிர்க்கும், பின்பு உன்னை ஏளனம் செய்யும், அதன் பின்பு தொடர்ந்த முயற்சியிலே நீ வெற்றி பெறுவாய், அப்பொழுது உன்னை அது ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தருக்கு. இவ்வளவுதான் கைத்தட்டா. தேங்க்ஸ். பட் என் அளவுக்கு அவர் வயசாகலை, அவரெல்லாம் 39 டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டார். ஸோ வாட் இஸ் இப்போ அதை எதுக்காக இதை சொல்கிறேன்னாக்கா, முதல்ல த்ரீ அவங்க டைரக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, இவங்க பாட்டுக்கு ஃபேமிலியை பார்த்துட்ருக்கலாமே, இவங்கே இதை டைரக்ட் பண்ணாங்கனாங்க. அந்த படத்தோட ரிசல்ட்டு சுமாராக இருக்கும்போது முதல்ல அப்போஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதை ஏளனம் பண்ணாங்க. பட் இப்போது இனிமே இந்த படம் வந்ததுக்கப்புறம் கமர்ஷியல் டைரக்டர் வரிசையில் இந்த தமிழ் திரையுலகமும் இங்கே தமிழ் ரசிகர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அதே மாதிரி வெரி ஷார்ப் இன்டலெக்ட். ஒரு சீனை ஷூட் பண்ணும்போது ஒரு லேடி டைரக்டர் தானேன்ட்டு நம்ம ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து இப்போ இத்தனை பேர் இருக்கிற ஒரு ஷார்ட் வச்சாங்கனாக்கா, இத்தனை பேரில் யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன தவறு செய்தாலும் அவங்க கண் பார்த்துறது, ஒன் மோர் கேட்பாங்க. எதுக்கு ஒன் மோர்னு கேட்டால், இப்போ அங்கே தூரத்தில் ஒரு சின்ன தவறு நடந்திருக்கும், அந்த தவறு என்னாலேயே ஒரு முறை நடந்தது, செல்ஃபோன் பேசுகிற மாதிரி ஷார்ட்டு, செல்ஃபோனை திருப்பி வச்சு பேசிட்டேன், அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இதை எங்கே பார்க்க போகிறாங்கன்னு நினச்சேன். விவேக் சார் ஒன் மோர்னாங்க, அதுவும் கிட்டத்தில் வந்து சொன்னாங்க. அவங்க நான் ரொம்ப சீனியர் ஆக்டர்னு நினைக்கிறாங்க, நினச்சிட்டு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவங்க நினச்சா மைக்லேயே, விவேக் சார் நீங்கள் செல்ஃபோனை திருப்பி வச்சு பிடிச்சிட்டிங்க, இந்த பக்கம் ஸ்பீக்கர் வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது, அதனால் ஒன் மோர்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஷி கேம் டு மீ அண்ட் ஷி சேட் இன் அ வெரி சாஃப்ட் டோன், விவேக் சார் நம்ம ஒன் மோர் போகலாம் அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டேன், நீங்கள் செல்ஃபோனை தப்பாக வச்சிட்டிங்க, அது வேண்டாம் அப்படின்னாங்க. அந்த பண்பு உங்கள் தந்தையிடமிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது. ஸோ அது நான் ரொம்ப ரசித்தேன், வியந்தேன். ஆக்சுவலாக விஐபி இல்லாட்டி இப்போ விஐபி அப்புறம் இன்னொரு படம் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்ததுன்னா, இந்த படம் தான் எனக்கு வந்து செகண்ட் பிக்கெஸ்ட்டு என்னன்னு சொல்கிறது, அதை கமிங் பேக், என்னோடய செகண்ட் இன்னிங்ஸே அதில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இந்த படத்தில் தான். அதுக்கு முன்னாடி சில படங்கள் அவசரப்பட்டு வந்துருச்சு.